கோவை எம்மி கிச்சன். இன்னைக்கு நாம எப்படி குக்கர் வச்சு ஈஸியா பாப்கார்ன் செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் 1 பிளேட் கானோ, அப்புறம் வந்து சாம்பார் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், அப்புறம் மஞ்சள் 1/4 டீஸ்பூன். அப்புறம் நாம வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போறோம். சமையல் எண்ணெயோட தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் வந்து நீங்க ஃபுல்லா நிறைய பட்டர் இருந்துச்சுனா நீங்க வந்து ஃபுல் பட்டரே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படினா தேங்காய் எண்ணெயை வந்து ஸ்டார்டிங் ஊத்திட்டீங்கனா எண்ட்ல வந்து கொஞ்சம் ஃப்ளேவர்க்காக பட்டர் போடலாம். வாங்க फ्रेंड्स, இப்ப நாம எப்படி பாப்கார்ன் செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம குக்கர்ல வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஃபர்ஸ்ட் நம்ம ஊத்துறோம். குக்கர் வந்து ரொம்ப திக்கான பாத்திரமா இருக்கும். ரொம்ப லேசான பாத்திரம் இருந்தா செய்ய முடியாது. குக்கர் தான் இதோட பெஸ்ட். இதுக்கு அப்புறம் தேங்காய் ஊத்துனதுக்கு அப்புறம் நாம வந்து சாம்பார் தூள், உப்பு, மஞ்சள் அதை வந்து நம்ம உள்ள கொட்டிடுறோம். உள்ள கொட்டி இது மாதிரி நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. நல்லா ஷேக் பண்ணிட்டு வச்சிட்டு நாம வந்து ஹீட் நல்லா ஆயிருச்சான்னு பார்த்ததுக்கு அப்புறம் ஹீட் ஆயிருச்சுனா கார்ன கொட்டிடலாம். அவ்வளவுதான் फ्रेंड्स. அதே எடுத்து நல்லா மசால் அந்த கார்ன் மேல ஒட்டறதுக்காக நாம இப்படி நல்லா ஷேக் பண்ணிக்கிறோம். फ्लेம் வந்து அந்த குக்கர் தொடற மாதிரி இருந்தா போது ஸ்டார்டிங்ல வந்து ஹை फ्लेம் வச்சிட்டு பாப்கார்ன் பொரிக்கிற சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிருச்சுனா லோ फ्लेம் வச்சிரலாம். இப்படி வந்து அந்த குக்கரை கவர் பண்ற அளவுக்கு மட்டும் ஒரு प्लेट வெச்சுக்கறோம். இப்போ இல்லனா மூடி கூட வெச்சுக்கலாம். நா அப்புறம் வந்து குக்கர் மூடி வெச்சோம்னா গ্যাস கட் போடாம தான் வைக்கணும் फ्रेंड्स. இப்போ வந்து நாம வெயிட் பண்ணலாம். கொஞ்ச நேரத்துல இப்ப பாப்கார்ன் வெடிக்கிற சவுண்ட் உங்களுக்கு கேக்கும். அப்படி பாப்கார்ன் டக்கன வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுனா நாம வந்து அதை சிம்ல மாத்திக்கலாம். ஸ்டார்ட். இப்போ பாருங்க फ्रेंड्स, நமக்கு வெடிக்கிற சவுண்ட் கேக்குது. ஓகே வா फ्रेंड्स, நல்ல சவுண்ட் கேக்குது. இப்போ நாம வந்து சிம்ல வெச்சுக்கலாம். குக்கர்ல முட்டற அளவுக்கு மட்டும் வெச்சுக்கலாம். அப்படி இல்ல உங்களுக்கு பாப்கார்ன் வெடிக்கிறது பிளேட் ஓபன் ஆகுதுன்னா மேல வச்சி வெயிட் இல்லனா கரெக்டா வெச்சுக்கலாம். குக்கர் மூடி வெச்சுக்கலாம். ஆனா গ্যাস கட் போடாம வைக்கணும் फ्रेंड्स. நல்லா இப்ப பாப்கார்ன் ரெடி ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். வெடிக்கிற சவுண்ட் நிறுத்துற வரைக்கும் நம்ம வந்து அடுப்பு ஓபன் பண்ண கூடாது. அது வந்து நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ண கூடாது फ्रेंड्स. வெடிக்கிற சவுண்ட் ஆஃப் ஆயிருச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பட்டரும் ரெடி ஆயிடும். பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆயிருச்சு. நம்ம குக்கர்லயும் வந்து வெடிக்கிற சவுண்ட் வந்து ஆஃப் ஆயிருச்சு. சோ இப்போ வந்து நம்ம வந்து பட்டரும் ரெடி. இப்போ நாம வந்து பார்க்கலாம். ஓகே फ्रेंड्स, நம்ம பாப்கார்ன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பரா வந்திருக்கு फ्रेंड्स, நல்லா பாருங்க. பாப்கார்ன் ரொம்ப டேஸ்டியாகவும் எம்மியாகவும் இருக்கும். இதில் நம்ம வந்து உருக்கி வச்சுருந்த பட்டரை அப்படியே நல்லா சுற்றி விட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லா பாப்கார்னுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். இதை நல்லா வந்து நம்ம ரெண்டுத்தையும் சைடில் பிடிச்சி நல்லா ஷேக் பண்ணிக்கலாம். அப்போ தான் பட்டர் பாப்கார்ன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். நீங்களும் ட்ரை
பண்ணுங்க, நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம பாப்கார்ன் ரொம்ப டேஸ்ட் அண்ட் யம்மியா ரெடி ஆயிருச்சு. நீங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது எல்லாம். நீங்க உங்க குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.